தமிழகத்தில் 9 முதல் 12 வகுப்புகளுக்கு நாளை முதல் பள்ளிகள் திறப்பு. குழந்தைகளை அச்சமின்றி அனுப்பி வைக்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வேண்டுகோள். அரசு பேருந்துகளில் பாஸ் இல்லாமல் மாணவர்கள் பயணிக்கலாம். பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதை தொடர்ந்து போக்குவரத்து துறை அறிவிப்பு. பள்ளி கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்களை விற்றால் கடும் தண்டனை. சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதில். கோவை மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்து ஆட்சியர் உத்தரவு. கேரளாவிலிருந்து தமிழகம் வருபவர்களுக்கு இ பதிவு மற்றும் தடுப்பூசி சான்று அவசியம். நோய் தொற்று பரவாமல் தடுக்க நடவடிக்கை. தருமபுரி வத்தல் மலையில் அமோகமான கடுகு சாகுபடி. இரட்டிப்பு வருமானம் கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும். சென்னை வானிலை மையம் தகவல். உச்சநீதிமன்றத்தில் புதிதாக 9 நீதிபதிகள் பதவியேற்றுள்ளனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி என் வி ரமணா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 30,941 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 350 பேர் உயிரிழந்ததாகவும் சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. வருமான வரி சட்டத்தின் கீழ் வரிவிலக்கு பெறுவது உள்ளிட்டவை தொடர்பான விண்ணப்பங்களை ஆன்லைன் வாயிலாக தாக்கல் செய்வதற்கான கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. லே லடாக் யூனியன் பிரதேசத்தில் 11,000 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நடமாடும் திரையரங்கு உலகின் மிக உயரமான இடத்தில் அமைந்துள்ள திரையரங்கம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. ராஜஸ்தானின் நாகுவார் பகுதியில் கார் மீது லாரி மோதியதில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 1 கோடிக்கும் அதிகமான குழந்தைகளுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக யூனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்கள் நாட்டு படைகள் முழுமையாக வெளியேறியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானை தாலிபான் அமைப்பினர் கைப்பற்றியுள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் உள்ள தூதரகம் கத்தாருக்கு மாற்றப்படுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் கெர்மட்டக் தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டரில் 6.1 பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் பல மாதங்களுக்கு பிறகு நாளை முதல் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. இந்நிலையில் பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அச்சமின்றி அனுப்பி வைக்க வேண்டுமென பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் சென்னை திருவள்ளிக்கேணியில் உள்ள அரசு பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். வகுப்பறை கழிவறைகள் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா, ஆசிரியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா, மாணவர்கள் போதிய இடைவெளியில் அமரும் வகையில் இருக்கைகள் உள்ளனவா,
சானிடைசர் வைக்கப்பட்டுள்ளதா என்பது போன்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முகக்கவசம் அணியாமல் வரும் மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் முகக்கவசம் வழங்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு பள்ளியும் மாலை 3:30 மணிக்குள் வகுப்புகளை முடித்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். 40 பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸ் ரூம்னா 20 பேர் ஒரு பள்ளிக்கு ஒரு கிளாஸ்ல இருக்கணுங்கிற அளவுக்கு அதற்கான அந்த டிஸ்டன்ஸ் ஒரு எஜ்ஜில் ஒரு பெஞ்சில் ஒரு எஜ்ஜில் ஒரு குழந்தையும் இன்னொரு எஜ்ஜில் இன்னொரு குழந்தையும் இருக்கிற மாதிரியான அந்த செட்டப் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாடு முழுவதும் இதே போன்று இருக்க வேண்டும். பெற்றோர்கள் நீங்க பயப்பட வேண்டாம், மாணவர்கள் பயப்பட வேண்டாம். நீங்க நாங்க ஒன்றும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கம்பல்சரியா வந்து தான் ஆகும். நாங்கள் எங்கே நாங்கள் அதை மென்ஷன் பண்ணல. நீங்கள் அக்கறையோடு நீங்கள் உங்கள் குழந்தையை இங்கே வழி அனுப்பி வாங்கிய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அது எங்களுடைய கடமை. நாளை முதல் மாணவ மாணவிகள் பாஸ் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்யலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், பேருந்து பாஸ் வழங்கப்படும் வரை பேருந்துகளில் பள்ளி மாணவ மாணவியர் சீருடையுடனோ அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நடத்துனர்களிடம் காண்பித்தோ பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அரசு கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு ஐடிஐ நிலையங்களில் பயிலும் மாணவர்கள் அடையாள அட்டையை நடத்துனர்களிடம் காண்பித்து கட்டணமின்றி பயணிக்க அனுமதி அளிக்கப்படுவதாகவும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா நோயை கட்டுப்படுத்த கூடுதல் கட்டுப்பாடுகள் விதித்து மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள துணிக்கடைகள் மற்றும் நகைக்கடைகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க தடை விதிக்கப்படுவதாகவும், அனைத்து பூங்காக்களிலும் பொதுமக்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வருவதற்கு தடை விதிக்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து வணிக வளாகங்களும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்க தடை எனவும், மாவட்டத்தில் அத்தியாவசிய கடைகள் தவிர அனைத்து கடைகளும் 10 மணி அளவில் மூடுவதற்கு வாடிக்கையாளர்களை 8 மணி அளவில் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டும் 50% வாடிக்கையாளர்களுடன் இயங்க மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும், உழவர் சந்தைகள், 50% கடைகள் சுழற்சி முறையில் இயங்க அனுமதிக்கப்படும் எனவும் மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியும் கேரளாவில் நோய் பரவல் அதிகம் காணப்படுகிறது. கோவை மாவட்டத்திலிருந்து கேரளா செல்வதற்கு சுமார் 13 வழித்தடங்கள் உள்ளன. குறிப்பாக பொள்ளாச்சியிலிருந்து 6 வழித்தடங்கள் உள்ளது. இதில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கேரள மாநிலம் சென்று திரும்புகின்றனர். இதனால் தமிழகத்தில் நோய் பரவல் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே கேரள மாநிலத்தில் இருந்து வருபவர்கள் கொரோனா நோய் 2 டோஸ் தடுப்பூசிக்கான சான்றிதழ் மற்றும் தமிழகத்திற்குள் நுழைவதற்கான இ பதிவு செய்திருக்க வேண்டும். இல்லையே போலீசாரால் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தருமபுரி வத்தல்மலையில் கடுகு பூக்கள் பூத்து குலுங்கி சாகுபடி அமோகமாக உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த வத்தல்மலை கிராமத்தில் காபி, மிளகு மற்றும் ராகி, கம்பு, சோளம் உள்ளிட்ட பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் ஆனி மாதங்களில் கேழ்வரகு பயிருடன் கடுகு ஊடுபயிராக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கடுகு செடியில் மஞ்சள் நிறத்தில் பூக்கள் பூத்து குலுங்கி கேழ்வரகு அறுவடைக்கு முன்பாகவே கடுகு அறுவடை நிலையை எட்டி நல்ல விளைச்சல் அடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் கடுகு அறுவடை செய்து கிலோ 150 ரூபாய் என விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் வத்தல்மலை வியாபாரிகள் வந்து கடுகை கொள்முதல் செய்து கொள்கின்றனர். விவசாயிகளுக்கு வருமானம் இரட்டிப்பாக கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்பொழுது தொடர் மழை பெய்து வருவதால் கடுகு விளைச்சல் அமோகமாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்ட திருத்தம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் ஜி கே மணியின் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த முதலமைச்சர், தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பனை தமிழகத்தில் முற்றிலும் தடுக்கப்படும் எனவும், பள்ளிகள், கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்ட திருத்தம் விரைவில் கொண்டுவரப்படும் எனவும் உறுதியளித்தார்.
வேளாங்கண்ணி அருகே மலைப்பிரதேசங்கள் மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய மருத்துவ குணம் கொண்ட காட்டுச் செடியான களாக்காய் செடியை விவசாய நிலத்தில் பயிரிட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த தெற்கு பொய்கை நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி சந்திரபோஸ். இவர் தனது இடத்தில் சோதனை முறையில் மலைப்பிரதேசங்கள் மற்றும் வெப்பமண்டல பகுதிகளில் வளரக்கூடிய இந்தியா முழுவதும் பல பகுதிகளில் காட்டுச் செடியாக மட்டுமே உள்ள களாக்காய் செடியை பயிரிட்டுள்ளார். மார்ச் மாதத்தில் துவங்கி ஏப்ரல் மாதம் வரை பூக்க துவங்கி தற்போது செடி முழுவதும் கொத்து கொத்தாக காய்க்க துவங்கியுள்ளது. இவற்றின் காய் மற்றும் பழங்கள் புளிப்பு சுவையுடன் இருப்பதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுகின்றனர். கிலோ 50 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரை விற்பனையாவதால் நல்ல வருவாய் கிடைத்து வருவதாக விவசாயி சந்திரபோஸ் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ஒன்றியத்தைச் சேர்ந்த மகிழஞ்சேரியில் அருணாச்சல மகராஜ் இல்லத்தின் சார்பில் கிருஷ்ண ஜெயந்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மகிழஞ்சேரி அருள்மிகு ஸ்ரீ தேவி பூமி தேவி சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ணர் சிலை வைக்கப்பட்டு சீடை முறுக்கு தட்டை அதிரசம் போன்றவை நைவேத்தியமாக படைக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. பின்பு கிருஷ்ணர் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற உரியடி வைபவத்தில் உரிப்பானையில் தயிர் வெண்ணெய் பால் சில்லறை காசுகள் நிரப்பப்பட்டு கிருஷ்ணர் வீதி உலாவுடன் உற்சாகமாக எடுத்து வரப்பட்டு உரியடிக்கப்பட்டது. குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமிட்டு வந்தது காண்போரை கவர்ந்தது. இத்திருவிழா கொரோனா கட்டுப்பாட்டின் காரணமாக எளிமையான முறையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 14,500 கனஅடியாக வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நேற்று அணையின் நீர்மட்டம் 68.5 அடியாக இருந்த நிலையில் இன்று மேலும் அதிகரித்து 68.84 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்காக வினாடிக்கு 6,000 கனஅடி தண்ணீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வந்தாலும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 14,500 கனஅடியாக வந்து கொண்டிருப்பதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 68.84 அடியாகவும் நீரிருப்பு 31.71 TMC உள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்விலிருந்து தமிழகத்தில் நாளை முதல் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளது. இதையடுத்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஆலம்பூண்டியில் உள்ள தனியார் கல்லூரிகளில் சத்தியமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மேற்பார்வையாளர்கள் தலைமையில் கல்லூரி முழுவதும் சுகாதார ஏற்பாடுகள் குறித்தும் ஆய்வு செய்தனர். தமிழகத்தில் தற்போது கொரோனா பரவல் குறைந்து வருவதால் பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மதுரையில் இருந்து காலை 7:10 செங்கோட்டையில் இருந்து மாலை 3:45 ரயில் புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. முன்பதிவு இல்லாத ரயில்கள் இயக்கப்பட்டு சுமார் 1.5 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது ரயில்கள் மீண்டும் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக எல்லையில் உள்ள தேவன் எஸ்டேட் மண்வயல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் புலி தாக்கி 10-க்கும் மேற்பட்ட பசுமாடுகள் உயிரிழந்துள்ளன. தொடர்ந்து ட்ரோன் கேமரா மூலம் முதுமலை வனத்துறையினர் புலி நடமாட்டத்தை முதுகுளி பகுதியில் கண்காணித்து வந்த நிலையில் கள்ளஞ்சேரி பகுதியில் மக்கள் கண்முன்னே பசுமாட்டை புலி தாக்கிக் கொன்றது. ஏற்கனவே இதே பகுதியில் கிருஷ்ணன் என்பவரை இதே புலி தாக்கிக் கொன்றது குறிப்பிடத்தக்கது. கால்நடைகளை தாக்கி வந்த புலி தற்போது மனிதர்களையும் குறிவைத்து வரும் நிலையில் வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் புலி நடமாட்டம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் ஒலிபெருக்கி மூலமாகவும் நோட்டீஸ் விநியோகித்தும் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் யாரும் தனியாக செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளனர். வனத்தை ஒட்டிய பகுதிகளில் கால்நடைகளை மேய்க்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள அணைக்கரை புனித பிரகாசியம்மாள் திருத்தல திருவிழா தொடக்க விழா நடைபெற்றது. அரசு வழிகாட்டுதல் மற்றும் நெறிமுறைகள்படி தூத்துக்குடி மறைமாவட்ட முதன்மை குரு பன்னீர்செல்வம் கொடியை அர்ச்சித்து ஏற்றி வைத்தார்.
திருவிழா நாட்களில் தினமும் மாலை 6:30 ஜபமாலை, மறையுறை, நற்கருணை, ஆசிர் நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேபோல் காலை 5:00 திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 7 9 திருவிழாவினை முன்னிட்டு காலை புதுநன்மை திருப்பலியும் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் தலைமையில் சிறப்பு நற்கருணை ஆசிர் நடைபெறுகிறது. 10 திருவிழாவன்று பக்தர்கள் இன்றி அலங்கார சப்பரம் முன்பு திருப்பலி நடைபெறவுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் 105 உயரமும் 32.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணை உள்ளது. இந்த அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை 102 எட்டியுள்ளது. இந்த அணையில் 102 வரை மட்டுமே தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டும் என விதிமுறை உள்ளதால் அணைக்கு வரும் அதிகப்படியான உபரி நீர் நேற்று மாலை முதல் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று மாலை பவானி ஆற்றில் நீர் திறப்பு 2800 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று காலை பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 4330 கனஅடியாக அதிகரித்ததால் இன்று காலை நீர் திறப்பும் 4260 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டது. இன்றைய நிலவரப்படி பவானிசாகர் அணை நீர்மட்டம் 102 நீர் இருப்பு 30.3 டிஎம்சி ஆகவும் உள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 மழை தொடரும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரியில் இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் பரவலாக 3 இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் சென்னையில் இன்று சில இடங்களில் லேசான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகைச்சுவை நடிகர் வடிவேலு நடித்த இம்சை அரசன் 23 புலிகேசி கதாபாத்திரத்தைப் போல் வேடம் தரித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய கிராமிய கலைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையினரும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் களபம் கிராமத்தைச் சேர்ந்த கிராமிய கலைஞர் இளவரசன் மூலம் போக்குவரத்து போலீசார் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் தொடங்கி வைத்து முறையாக அரசின் விதிமுறைகளை பின்பற்றி சீருடை அணிந்து வாகனம் ஓட்டும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தார். இதையடுத்து கிராமிய கலைஞர் இளவரசன் இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு நடித்தது போல் வேடம் தரித்து பொதுமக்கள் அனைவரும் கொரோனா பாதிப்பை தடுக்க கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும், பொது இடங்களில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், கைகளை சுத்தமாக கழுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் வடிவேலு பாணியில் பேசியும் பாடியும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கிராமிய கலைஞர் இளவரசன் வடிவேலு பாணியில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய காட்சி காண்போருக்கு நகைச்சுவை உணர்வை தாண்டி சிந்திக்கவும் எச்சரிக்கை உணர்வையும் தூண்டும் விதமாக அமைந்தது. இந்தியாவின் 75th சுதந்திர தின கொண்டாட்டத்தை நினைவுகூரும் வகையில் ஆசாதி கா அம்ருத் மகா உற்சவ் என்ற தலைப்பில் மத்திய பாதுகாப்பு படையினர் 15 பேர் டெல்லியை நோக்கி சைக்கிள் பேரணியை தொடர்ந்து வருகின்றனர். இதையடுத்து தருமபுரி மாவட்டத்திற்கு பயணம் வந்த அவர்களை தருமபுரி எம்பி DNVS செந்தில்குமார் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். பெண்கள் மங்கள ஆரத்தி எடுத்தும் சிறுமிகள் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர். மேலும் தனியார் பள்ளியில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு சால்வை அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஆமைக்குளம், புளியம்பாறை, நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மற்றும் 10 மேற்பட்ட வீடுகளை 2 காட்டு யானைகள் தாக்கி சேதப்படுத்தின. இந்த யானைகளை விரட்ட கோரி பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து முதுமலையில் இருந்து 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு காட்டு யானைகளை விரட்டும் பணி 5 தொடர்கிறது. குறிப்பிட்ட அந்த யானைகள் அடிக்கடி இடம்பெயர்ந்து செல்வதாலும் மூடுபனி மற்றும் மழை காரணமாகவும் விரட்டுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட யானைகளை கண்டறியவும் கட்டுப்படுத்தவும் வனத்துறையினர் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி வருகின்றனர்.
சென்னை திருவான்மியூர் கிழக்கு கடற்கரை சாலையில் பிரபல துணிக்கடை இயங்கி வருகிறது. இந்த கடை இரவு நேரத்தில் பூட்டியிருந்த நிலையில் தீப்பிடித்து எரிவதாக உரிமையாளருக்கு தகவல் வந்தது. இத்தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினருக்கு தெரியப்படுத்தி தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கடையிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழ மூவர்கரை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் கர்ணன், ஜெயக்குமார், மாதவன் உள்ளிட்ட 6 குடும்பத்தினரை மீனவ கிராம தலைவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சீர்காழி வட்டாட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். அதன் பேரில் சமாதான கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் குடும்பத்தினர் வட்டாட்சியரிடம் புகார் அளித்த ஆத்திரத்தில் கீழ மூவர்கரையைச் சேர்ந்த எதிர்த்தரப்பு கோஷ்டியினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த குடும்பத்தினரை தாக்கியதில் அவர்கள் பலத்த காயமடைந்தனர். படுகாயமடைந்த மீனவ குடும்பத்தினர் ஊரை காலி செய்து குழந்தைகளுடன் அரசு மருத்துவமனையில் குடும்பம் குடும்பமாக தஞ்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து திருவெண்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சத்தியமங்கலம் நகராட்சி வார்டுகளில் தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் அதிகம் கூடுவதால் தொற்று பரவலை தடுப்பதற்கு வாக்காளர்கள் படிவத்தின்படி அந்தந்த வார்டு பகுதி மக்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு வீடுகள்தோறும் டோக்கன் நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 13வது வார்டு பத்ரகாளியம்மன் கோவில் கிழக்கு வீதியில் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குவதற்கு பதிலாக ஒரே இடத்தில் அமர்ந்து டோக்கன் வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. திட்டக்குடி அருகே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் பாலை சாலையில் ஊற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த குடிக்காடு கிராமத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் ஆவின் பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி போராட்டம் நடைபெற்றது. பால் விலை லிட்டருக்கு 32 ரூபாயிலிருந்து 42 ரூபாயாக விலை உயர்த்த வேண்டும். கடலூரில் உள்ள 1 லட்சம் கொள்ளளவு உள்ள பால் குளிரூட்டும் நிலையத்தை விருத்தாச்சலம் கோட்டத்தில் அமைக்க வேண்டும். மாட்டு தீவனத்திற்கு 50% மானியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆவின் வாகனம் முன்பு சாலையில் பாலை ஊற்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் பக்கத்து வீட்டில் திருடியவர் கண்காணிப்பு கேமராவில் கையும் களவுமாக சிக்கியதை அடுத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பூர் முத்தனம்பாளையம் தீரன் சின்னமலை நகர்பகுதியில் வசித்து வருபவர் ராமசாமி. லாரி சர்வீஸ் தொழில் செய்து வரும் இவர் தனது வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில வாரங்களாக வீட்டின் டேபிளில் வைக்கும் பணம் காணாமல் போன நிலையில் சந்தேகமடைந்த ராமசாமி 2 முறை திருடப்பட்ட அதே வீட்டில் 3வது முறையும் பணத்தை வைத்துள்ளார். அப்போது பக்கத்து வீட்டில் வசிக்கும் கவீஸ்வரன் என்பவர் வீட்டின் கதவை திறந்து டிரா சாவியை எடுத்து பணத்தை எடுத்து செல்வது தெரிய வந்துள்ளது. இதனால் குற்றவாளியை கையும் களவுமாக பிடிக்க நினைத்த அவர் வீட்டின் உள்ளே ஒரு கண்காணிப்பு கேமராவை பொருத்தியுள்ளார். அப்போது கவீஸ்வரன் திருடிய காட்சிகள் வீடியோவில் பதிவானது. இதையடுத்து கவீஸ்வரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சரக வனப்பகுதியில் ஆண்யானி ஒன்று இறந்து கிடப்பதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் சென்றுள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதனையில் யானை இறந்த பின் ஒற்றை தந்தம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இறந்து கிடந்த யானை குறித்தும் தந்தத்தை வெட்டியெடுத்த குற்றவாளிகளையும் தேடிப்பிடிக்க விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொலை வழக்கு மற்றும் என்ஐஏ வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள், மேலும் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் பூந்தமல்லி தனி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறையில் என்ஐஏ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருப்பவர் காஜா மைதீன். இவர் தன்னை மிரட்டியதாக பூந்தமல்லி சிறைவாரர் முத்துராமன் பூந்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். புகாரின் பேரில் பூந்தமல்லி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடக மாநிலம் மைசூர் அருகே அமைந்துள்ள சாமுண்டி மலை அடிவாரத்திற்கு கடந்த 24ஆம் தேதி தனது ஆண் நண்பருடன் சென்ற கல்லூரி மாணவி ஒருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்.
இந்நிலையில் பாலியல் பலாத்காரத்தில் தொடர்புடைய 5 பேரை தமிழகத்தில் கைது செய்த போலீசார் மைசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை 10 நாள் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மேலும் 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வீரகனூர் காவல் நிலையம் சார்பில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக புகார் தெரிவிக்க பெண் குழந்தைகளுக்கு 1098 என்ற எண்ணிற்கும் பெண்களுக்கு 181 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளுமாறும் மேலும் குற்ற சம்பவங்கள் எதுவாகினும் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பேனர் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கரூர் ராயனூர் அன்பு நகரைச் சேர்ந்தவர் சேகர். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவரிடம் தனது வீட்டு பத்திரத்தை அடமானம் வைத்து பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பணத்தை திருப்பிக் கொடுத்து பலமுறை பத்திரத்தை திருப்பிக் கேட்டும் தராததையடுத்து சேகர் அப்பகுதியில் உள்ள செல்போன் டவரில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர் கீழே வரவழைக்கப்பட்டு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் கனகமாச்சத்திரம் அடுத்த ராமஞ்சேரி கிராமத்தில் பெய்த கனமழையால் ஏழுமலை என்பவரின் கழனி வழியாக செல்லும் மின்கம்பி அறுந்து விழுந்துள்ளது. இந்நிலையில் ஏரியில் மேய்ச்சலுக்காக சென்ற பசுமாடுகளில் ஒன்று அந்த மின்கம்பியை மிதித்ததில் உயிரிழந்தது. இதையடுத்து தகவல் அறிந்த அந்த பசுவின் உரிமையாளர் கதறி அழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் சத்தியமங்கலத்திலிருந்து கோபி நோக்கி பைக்கில் சென்றபோது கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து எதிரே வந்த கார் ஒன்று எதிர்பாராத விதமாக பைக் மீது மோதியதில் அருண்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதற்கிடையே விபத்து சம்பவம் நடந்த கொத்துக்காடு திருப்பத்தில் அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் வேகத்தடை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அடுத்த சென்னேரி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பழைய பர்னிச்சர் கடை உள்ளது. இந்த கடையை வழக்கம் போல இரவு மூடிவிட்டு சென்று உள்ளனர். அப்போது இரவு திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 கோடி மதிப்பிலான கட்டில், பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த அச்சரப்பாக்கம் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சித்திரேவு பகுதியில் லாட்டரி விற்பனை செய்து கொண்டிருந்த முருகன் மற்றும் சரவணன் ஆகிய 2 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடமிருந்து ஆன்லைன் லாட்டரி மற்றும் ஜெராக்ஸ் லாட்டரி மற்றும் கேரள லாட்டரி உட்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 6300 லாட்டரி டிக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சென்னையிலிருந்து நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணித்த 10 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அருகிலிருந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து தலைவாசல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் அறக்கண்டநல்லூர் அடுத்த கோட்டமருதூர் கொடுக்கப்பட்டு ஏரியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு சாராய விற்பனை செய்த குமாரசாமி, சந்திரசேகரன் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 60 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே வாய்மேடு ஊராட்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஷக்கீலா, மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அப்பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தீயணைப்பு நிலையத்தின் செயல்பாட்டை துவக்கி வைத்தனர்.
உதகை மார்க்கெட் கடை வியாபாரிகள் நிலுவையில் உள்ள 38 கோடி ரூபாய் வாடகை பணத்தை கட்டாததால் கடந்த வாரம் நகராட்சி நிர்வாகம் கடைகளுக்கு சீல் வைத்து இதற்கு கண்டனம் தெரிவித்து நகராட்சி கடை வியாபாரிகள் ஏடிசி பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களுக்கு கட்டுப்படியாகும் வாடகையை நிர்ணயித்துக் கொடுத்தால் 10 நாட்களுக்குள் கட்டி முடிப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட ஐயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் செயல்படும் சுத்திகரிப்பு நிலையம் பராமரிக்கப்படாததால் நோய் தொற்று ஏற்படுவதாக பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனா்.